இந்த வீடியோல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எங்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, மெயினா உங்களோட யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆகுறதுக்கு இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு பெரிய ரூலா இருக்கு. ஸோ நான் இங்க காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 4000 வாட்சவர்ஸ் வந்துட்டு எந்த விதமான கம்யூனிட்டி கைட்லைன்ஸுமே நீங்க கிராஸ் பண்ணிருக்க கூடாது. அதுக்கப்புறமா முக்கியமா இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிருக்கணும். இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிருக்கப்போ நம்மளோட பெர்மிஷன் இல்லாம அந்த சேனலை ஓபன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பெரிய விஷயத்துக்கு நம்ம டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் யூஸ் பண்றோம். இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன், அதே மாதிரி நீங்களும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி ஆன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்க கூகுள் ஆப் போய்க்குங்க. அதில் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோவோடு வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரொஃபைல் தான் இருக்குன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி சைடில் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேறு ஐடிஸ்லாம் வரும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதிலே தான் பண்ணி காமிக்க போகிறேன். அதில் அந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், அங்கேனா ஆஃப்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதையே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் மேபி பாஸ்வேர்டு ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் காமிக்கும், அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்து உள்ளே போனோடனே டேர்ன் ஆன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு டேர்னிங் ஆன் அப்படின்னு காமிக்கும், அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டை யாராவது ஓப்பன் பண்ணால் எந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் ஆகிடும். உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்றதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.